வணக்கம் நண்பர்களே. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் போர் நடந்துக்கிட்டு இருந்தாலும் போலந்து நாடு மட்டும் ஏன் இந்திய இளைஞர்களை மீட்டு கொடுக்கறதுல பெரிய அளவில் கவனம் செலுத்தினது? அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேசிய கொடியை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வாங்க, ஒட்டு மொத்தமாக இந்திய இளைஞர்கள் எல்லாத்தையும் விசா கூட வேண்டாம், நீங்கள் ஐடி கார்டு கூட தேவையில்லை, உங்களுடைய தேசிய கொடியை கையில் சுமந்துட்டு வாங்க, உங்களை இந்தியாவுக்கு நாங்கள் பத்திரமா அனுப்பி வைக்கிறோன்னு ஏன் போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதிபரும் பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்திய இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இந்த கேள்விக்கான ஒற்றை பதில் என்ன அப்படின்னா, இரண்டாவது உலக போரின் பேர் தனி ஒரு மனிதனாக போலந்து நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு இந்தியர் உதவுன ஒரு நன்றி கடனுக்காக இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போரில் நேட்டோ படையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடு போலந்து நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு அமெரிக்காவுக்கு எதிர்த்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இந்தியாவுக்கு பெரிய அளவிலான உதவிக்கரம் நீட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இன்றைக்கி தேதிக்கு உலக நாடுகள் எல்லாமே பார்த்து வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது அமெரிக்கா. ஆனால் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடை பற்றியோ அது பெரிய வல்லரசு நாடு அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான அபிப்பிராயமும் உலகத்தினுடைய மற்ற நாடுகளுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1939 வாக்கில் உலகத்தினுடைய அச்சுறுத்தலாக இருந்த ரெண்டே ரெண்டு நாடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நாசி ஜெர்மனி, இன்னொன்று சோவியத் ரஷ்யா. இந்த சோவியத் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் பல நாடுகள் இருக்குது, குறிப்பாக போலந்து பகுதி அப்படிங்கிறது. இன்றைக்கி போலந்து அப்படிங்கிறது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அன்னைக்கு தேதிக்கு சோவியத் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக தான் போலந்து அப்படிங்கிற நாடு இருந்தது. 1941 இரண்டாம் உலக போரினுடைய உக்கிரமான காலகட்டம். அந்த நேரத்தில் நாசி ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, சோவியத் ரஷ்யா மேலே பயங்கரமான தாக்குதலில் ஈடுபடுறாங்க. அப்போது சோவியத் ரஷ்யாவில் ஒரு அங்கமாக இருந்த போலந்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போரில் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இது எல்லா நாடுகளுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தது. குறிப்பாக அன்னைக்கு தேதிக்கு நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இந்தியா இருந்ததுனால இந்தியாவும் உலகப்போரில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் உலகப்போரில் நாங்கள் பங்கெடுத்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட்டாக வெற்றி பெற்றோம்னா சுதந்திரம் வாங்கி கொடுங்கன்னு போராட்டம் பண்ண ஒரு குரூப் ஒரு பக்கம், ஆனால் உலக நாடுகள் மீது அக்கறை கொண்ட சில நபர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்தாங்க. அந்த வகையில் இந்தியாவினுடைய குஜராத் அப்படிங்கிற மாநிலத்தில் நவாநகர் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஒரு பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மகாராஜாவினுடைய பேர் தான் திக் விஜய் சிங் ஜடேஜா அப்படிங்கிறவர். இந்த மகாராஜா உலகத்தினுடைய நாட்டு நடப்புகள் எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இரண்டாம் உலக போரில் அதிகமாக பாதிக்கப்பட்ட போலந்து பகுதி மக்களை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதன் அடிப்படையில் நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, என்னைய உற்று, நான் வந்து எனக்கு இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒதுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஜா அன்னைக்கு எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு என்ன தெரியுமா, கப்பல் மூலியமாக போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் மீட்டெடுக்கிறேன், தத்தெடுத்துக்கிறேன், என் வீட்டு பிள்ளைகளாக நான் அவங்கள வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இன்றைக்கி ஜாம் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே போலந்துலேருந்து வந்தவங்க தான். அதனால தான் த லிட்டில் போலந்த் இன் இந்தியா அப்படின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாம் நகர் பகுதியை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே பெரிய அளவில் வந்திருக்கு. போலந்துலேருந்து இங்கே ஜாம் நகரில் வசிக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள் எல்லாமே நிறையா பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் 2 குழந்தையாக இருக்கும்போது இந்த நாட்டில் காலடி எடுத்து வச்சேன், என் பெத்த அம்மா அப்பாவோட எனக்கு இந்த நாட்டு மேலே தான் மரியாதை ஜாஸ்தி, நான் சுவாசிக்கக்கூடிய காற்றுங்கிறது இந்தியா கொடுத்தது அப்படிங்கிறதுனால இந்த நாட்டின் மீது நான் பெரிய அளவிலான நம்பிக்கையும் தேசப்பற்றும் வச்சுருக்கேன், என்னுடைய நாடு அப்படிங்கிறது போலந்து கிடையாது, என்னுடைய நாடுங்கிறது இந்தியா அப்படின்னு இன்னமும் அவங்க பேட்டி கொடுத்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இன்னமும் நிறையா யூடியூப்பில் கிடக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி அந்த திக் விஜய் சிங் ஜடேஜா அப்படிங்கிற மகாராஜா அந்த 2 17 வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எல்லாமே கப்பல் மூலியமாக மீட்டு கொண்டு வராங்க. 1000 குழந்தைகளை அவர் மீட்டெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் வரலாறுல சொல்லப்படுது. அப்படி அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து அகதிகளாக கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இங்கே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், இது எல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பண்ணணும். ஆனால்
1947 அப்புறம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டு இன்ன வரைக்கும் ஜாம் நகரில் ஒரு ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் முதற்கொண்டு அந்த மக்களுக்கு இருக்குது. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு 1941 மீட்கப்பட்ட அந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை வந்து மகாராஜா ஏற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவே போலந்து நாட்டிலிருந்து 7 சமையல்காரங்களை கூட்டு வந்தாங்களாம். பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனிதநேயமிக்க மிக்க ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு. தன்னுடைய நிலம் சார்ந்து, தன்னுடைய உரிமை சார்ந்து போராடாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நாடு கடந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின மகாராஜாவினுடைய ஒற்றை முயற்சினால தான் இன்னைக்கு போலந்து மக்கள் வந்து நம்மளை பெரிய அளவில் மதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய இளைஞர்களை பாதுகாப்பாக இங்கே கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அந்த மகாராஜா செஞ்ச இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அங்கே கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து அந்த ஊர்லேயே வந்து கொடுக்கறதுக்கான எல்லா வேலையுமே செய்கிறாரு அந்த மகாராஜா. குறிப்பாக வந்து அந்த ஜாம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்டையும் வயதானவர்கள்ட்டையும் கேட்கும்போது, நான் 2 குழந்தையாகவும் 5 குழந்தையாகவும் தான் இங்கே வந்தேன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த உறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, இங்கே உள்ள உணவு முறைகள்லாம் எங்களுக்கு செட் ஆகலை. அப்போது எங்களுடைய மகாராஜா அந்த திக் விஜய் சிங் ஜடேஜா என்ன பண்ணியிருந்தார்னா, அங்கேருந்து 7 சமையல்காரங்களை போலந்துலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. எங்களுக்கு இந்திய உணவுங்கிறது செட் ஆகிற வரைக்கும் அவங்க தான் வந்து எங்களுக்கு சமைச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த போலந்தில் இருக்கக்கூடியவங்க வேற்று மொழி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மொழி தெரிந்த ஆசிரியர்களையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஜாம் நகரில் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நவா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போது அந்த நகருக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த மகாராஜா ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஜா செய்த, அந்த ஒற்றை மனிதர் செய்த ஒரு உதவி தான் இன்னைக்கு போலந்து வழியாக ரஷ்யாவிலேருந்து ஒரு பெரிய அளவிலான போர் வந்து உக்ரைன் மேலே நிகழ்த்தும் போது உக்ரைனில் தவிச்ச இந்திய இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு மூலியமாக எப்படி நம்ம வெளில போகிறதுன்னு தெரியாமல் இருந்தபோது, தயவு செய்து போலந்து நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு நீங்கள் வந்துடுங்க, உங்களை நாங்கள் எப்படியாவது கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் சேர்த்துடுறோம் அப்படின்னு போலந்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நெஞ்சு உழுக்கக்கூடிய வகையில் இருந்தது. எல்லோரும் கேட்டாங்க, ஏன் போலந்து ஹங்கேரி வழியாக வரணும், ஏன் ரஷ்யாவுக்கு போக முடியாதா? ரஷ்யா மூலிமா இந்தியா வந்து இந்தியாவுடைய பெரிய நாடு வந்து நட்பு நாடு ரஷ்யா தானே, அப்போ ஏன் ரஷ்யாட்டையும் நட்பு உதவிக்கிறேன் கேட்கலாமே இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லுது. ஏன் போலந்து வழியாக ஏன் போலந்தை சூஸ் பண்ணாங்க, ஏன் போலந்தில் இருக்கக்கூடிய எல்லைப்பகுதிக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய அளவிலான கேள்விகள் இந்தியர்கள் மத்தியிலேயே இருந்தது. இதுக்கு வந்து பெரிய அளவிலான ஒரு உதாரணம் தான் குஜராத்தினுடைய ஜாம் நகரில் இருக்கக்கூடிய அந்த மகாராஜா எடுத்த மனிதநேயமாக்க ஒரு விஷயம். இன்னமும் வந்து போலந்தில் இருக்கக்கூடிய அதிபர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தன்னுடைய சகோதர சகோதரிகளாக யாரை நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை நினைக்கிறாங்க. என்னுடைய ரத்தம் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, என்னுடைய ரத்தம் வந்து தப்பிச்சு போய் வந்து 1941 அங்கே போய் இன்னமும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளாக கூட உக்ரைனில் தவிச்ச இந்திய மாணவர்களை நாங்கள் பார்க்குறோம், அதனால தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை நாங்கள் வந்து தேசிய கொடியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, வேறு எந்த விதமான காடு வேண்டாம், உங்களுடைய தேசிய கொடியை மட்டும் சுமந்துட்டு வாங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்லி பெரிய அளவில் அவங்கள மீட்டு இன்றைக்கி எல்லாருமே தாயகம் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு போலந்தில் இருக்கக்கூடிய குஜராத்தினுடைய உடன்பிறப்புகள் தான் காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு நேட்டோ படைகள் எதுவுமே உதவாது அப்படிங்கிறத இப்போ தான் உக்ரைன் அதிபர் புரிஞ்சுக்கிட்டார். ரஷ்யாவும் தன்னுடைய போர் வியூகத்தை பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல் எதுவுமே நிகழ்த்தாமல், எல்லாருமே ரஷ்யா வான்வழி தாக்குதல் ஏன் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் மற்ற நாடுகளும் வான்வழி தாக்குதலை நடத்துவதற்கு எப்படி தடை விதிக்கிறது அப்படிங்கிற யோசித்த ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, உக்ரைனுடைய அந்த கீவ் பகுதி ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 65 நிறுத்தி வச்ச தன்னுடைய பெரிய படைகள் மூலிமா சுற்றி வளைச்சி இப்போது கீவ் பகுதியை ஃபுல்லாத்தையும் கைப்பற்றிடுச்சு. ஸோ டோட்டலாக உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய தலைநகரமே வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், போலந்து அப்படிங்கிற ஒரு நாடு நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடு. அப்போது நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு முடிவு தான் ஐநாலையும் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு தான் இந்தியா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. அது எல்லாத்தையும் கடந்து போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் வந்து இந்தியாவுக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2வது உலக போர் போது நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் உலகமே போரில் பங்கெடுத்துக்கிட்ட போது கூட நம்ம மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி
கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விதைத்த மனிதநேயத்தை இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் போலந்து வழியாக இந்தியாவை பார்க்க முடிஞ்சிருக்கு. தன்னுடைய நாட்டினுடைய காத்தையும் தன்னுடைய பெற்றோர்களையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிக்க முடிஞ்சுது. எதுக்கு இதை மையப்படுத்தி சொல்கிறோம், அந்த ரெண்டு விஷயத்தையும் ஏன் கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்குது, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா எப்போவோ செஞ்ச மனிதநேயம் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் உதவுது. அப்போது உரிமைக்கு போர் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு பக்கம், இங்கே மனிதநேயத்தை வச்சு இன்னொரு மனுஷனை மீட்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய இந்தியா மறுபக்கம். இதில் எது ஜெயிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்னால் இழப்புகள் தான் ஜாஸ்தியாகுது, அன்புனால் அரவணைப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடையில கிடைக்கிது. ஸோ உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக உலக அளவில் இந்தியா அப்படிங்கிற நாட்டை அசைச்சிக்க எந்த விதமான கும்பனாலையும் முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய உக்ரைன் மக்களுக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கலாமே தவிர நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதையும் தாண்டி உக்ரைனுடைய அதிபர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தார் அப்படின்னா இந்த மாதிரியான போர் சூழலிருந்து உக்ரைன் விடுபடும், உலக நாடுகளுக்கும் பெரிய அளவிலான ஒரு நன்மை கிடைக்கும். ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு பொருளாதார தடையெல்லாம் விதித்து ரஷ்யாவை ஒன்றும் பண்ண முடியாது. ரஷ்யா அப்படிங்கிறதுக்கு அந்த போருக்கான எல்லா வேலைகளையுமே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலேயே ரஷ்யா செஞ்சிருச்சு. ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு அதிபர், 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அதிபர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும் அப்படி என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவான ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடியவர் தான் புதின். அப்படிப்பட்டவரை எதிர்த்து உலக நாடுகளால் எதுவும் செய்ய முடியாது. அதை உக்ரைன் அதிபரும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைகளில் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு அமைதியான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதற்கான உதாரணம் தான் போலந்து அப்படிங்கிற நாடு. போலந்துலேருந்து இந்தியாவுக்கு மீட்கப்பட்ட இந்திய இளைஞர்களை பற்றின ஒரு ஸ்டோரி. குறிப்பாக திக் விஜய் சிங் ஜடேஜா அப்படிங்கிற அந்த பெரிய மகாராஜாவுக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.